கடந்த வருஷம் ரொம்பவும் சோகத்தில் ஆழ்த்தின விஷயந்தாங்க. பாலிவுட் சினிமா நடிகர் சுஷாந்த் சிங் அவங்க தங்கியிருந்த ஹோட்டல்லையே தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொண்ட சம்பவம் நம்மளால் மறக்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் நிறைய சினிமா பிரபலங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, குடும்ப பிரச்சனைக்காகவோ இல்லை காதலில் தோத்த பிரச்சனைக்காகவோ தற்கொலை சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா பிரபலங்கள் உயிரிழந்தும் போயிருக்கிறாங்க. போன வருஷம் ரொம்பவும் மோசமான வருஷம்தான் அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் பார்க்கும்போது போன வருஷம், அதாவது 2020 வருஷம், பிரபல பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் அவங்க தங்கியிருந்த ஹோட்டல்லையே தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொண்ட சம்பவம் பாலிவுட் வட்டாரத்திலேயே ரொம்பவும் சோகத்தை ஏற்படுத்திச்சுங்க. அதில் அதாவது சுஷாந்த் சிங் வழக்கில் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கிறதாகவும் அந்த விசாரணை நடத்தப்பட்டுச்சுங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு யாரோ போதைப்பொருள் கொடுத்துருக்கிறதாகவும் அதில் ரெண்டு நடிகைகள் கைதும் செய்யப்பட்டாங்க. தமிழ் நடிகை நிக்கி கல்ரானியோட சகோதரியான சஞ்சனா கல்ரானியும் அதுக்கப்புறம் கன்னட நடிகை ராகினி திவேதி இவங்க ரெண்டு பேரும் இந்த போதைப்பொருள் வழக்கத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டாங்க. பெங்களூரில் கடந்த வருஷம் போதைப்பொருள் விற்கும் ஒரு கும்பலை போலீஸார் கைது செஞ்சாங்க. டிவி நடிகை ஒருவரும் அதுக்கப்புறம் நைஜீரியா சேர்ந்த ஒரு ஆசாமியும் இதில் கைதானாங்க. அவங்க கிட்ட விசாரணை நடத்தியதில் கன்னட நடிகைகள் ராகினி திவேதி அதுக்கப்புறம் சஞ்சனா கல்ரானி பெயரும் அடிபட்டுச்சு. இதையடுத்து போதை மருந்து தடுப்பு போலீஸார் நடிகை ராகினி திவேதியை விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள திடீர்னு கைது செஞ்சு சிறையிலையும் அடைச்சாங்க. அடுத்த சில நாட்கள்லேயே பார்த்துட்டிங்கன்னா நடிகை சஞ்சனா கல்ரானியும், அதாவது நடிகை நிக்கி கல்ரானியோட சகோதரி அப்படின்னு சொல்லலாம், இவங்க விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவங்களும் கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. பெங்களூர் பரப்பன அக்ரகார சிறையில் ராகினி அதுக்கப்புறம் நடிகை சஞ்சனா கல்ரானி ரெண்டு பேருமே ஒரே அறையில் தான் அடைக்கப்பட்ட நிலையில் அவங்களுக்குள்ள சில நாளாக தகராறும் ஏற்பட்டிருக்காமா. நடிகை ராகினி திவேதி புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால நைட்டு ரொம்ப நேரம் விளக்கு எரிய விட்டாங்களாமா. இது தனக்கு தொல்லையாக இருக்கிறதாகவும் தூக்கம் கெடுகிறது அப்படிங்கிறதுக்காகவும் நடிகை சஞ்சனா கல்ரானி அவங்களுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனித்தனியாக வேறு அறையில் உள்ள பெண் கைதியோட அவங்க அடைக்கப்பட்டாங்க. கைதாகி சிறையில் இருந்த நடிகை ராகினி திவேதிக்கும் தனக்கு ஜாமீன் வழங்கும்படி கீழ் கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. ஆனால் ஜாமீன் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் மனுவும் செஞ்சுருந்தாங்க. தான் நிரபராதி, என்ன தவறாக கைது செஞ்சுருக்கிறாங்க, எனவே ஜாமீன் தருமாறு அப்படின்னு அவங்க கோரியிருந்தாங்க. இது குறித்து கீழ் கோர்ட்டிடம் அவங்க மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இதுக்கு இடையில தான் நடிகை சஞ்சனா கல்ரானி தன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கு சிகிச்சை பெற வேண்டி தன்னை ஜாமீனில் விடுவிக்க கேட்டாங்க. அவங்கள மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பினதில் மருத்துவர்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு இருக்கிறத உறுதி செஞ்சாங்க. இதையடுத்து நடிகை சஞ்சனாவுக்கு நிபந்தனை வழங்கப்பட்டுச்சுங்க. கிட்டத்தட்ட 90 நாட்கள், அதாவது 3 மாதம் சிறைவாசத்துக்கு அப்புறம் அவங்க ஜாமீனில் வெளியே வந்து வீட்டில் இருந்தபடி சிகிச்சை பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடிகை சஞ்சனாவை நலம் விசாரித்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் சமூக வலைதள பக்கங்களில் ரசிகர்கள் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பி வந்திருக்கிறாங்க. தினமும் மெசேஜுகள் குவிந்த நிலையில் அவங்க பதில் அளிச்சிருக்கிறாங்க. அதில் தனிப்பட்ட முறையில் என்னிடம் இன்ஸ்டாகிராமில் ஏராளமானவர்கள் நலம் விசாரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். 1 மில்லியன் ரசிகர்கள் என்ன சந்தோஷத்தில் ஆழ்த்தி இருக்கிறாங்க. உடல்நிலை சரியான பிறகு நான் சீக்கிரம் சமூக வலைதள பக்கத்துக்கு வருவேன். என்னுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கு நான் எப்பவும் நன்றி சொன்னால் மட்டும் போதாது அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா நடிகை சஞ்சனா கல்ரானி வெயிலில் வெளியே வந்து அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு சிகிச்சை பண்ணிட்டு வர மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.